குய்யாலே பானிபூரி வாங்கிட்டு இங்கே ஷூட்டிங்க்கு வா, ரெண்டு பேரும் சாப்பிடலாம். Congratulations on 500K, Akka. Thank you. Hey, hi, Ashwet. How are you? எப்படி இருக்கேல்? என்ன காத்து இந்த சைடு வீசி இருக்கு? இளவரசன், I'm good. நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த ஊரு ஷூட்டிங்? இது வந்து மகராசி. ஹாய். ஆக்சுவலாக நேற்று நான் பாதியிலே லைவ் கட் பண்ணிட்டு ஷார்ட்டுக்கு போயிட்டேன்னா அதனால எனக்கு திரும்பி திரும்பி வந்திருக்கேன். ஓகே, ஃப்ரைடே வரேன், நீ எனக்கு பிரியாணி போடு. நான் சரி, ஓகே ஃப்ரைடே வா, பிரியாணி போடுறேன். வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு வா, இல்லைன்னா ஷூட்டிங்க்கு வந்துடு. இந்த பொண்ணு ஒர்க்கிங்ன்னு நினைக்க, ஒர்க் பண்ணிகிட்டே மெசேஜ் பண்ணுறாடா. ஐயோ, இது வந்து இப்போ சீரியல்ல கண்டினியூட்டிங்க, சீரியல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளோ டென்ஷன் இல்லை. எல்லாரும் இதே குவஸ்டின் கேக்குறீங்க. சூப்பரா இருக்கேன் வைஷாலி. வைஷாலி லைவ் வந்து பார்க்காம இருக்க முடியுமா? அப்பா, என்ன அஸ்வதி நீ ரொம்ப பிட்டு போடுறா. ஒரு சம்பவம் பண்ணோம், நினைக்கிறேன் வந்திருக்கீங்க. வைஷாலி அவங்க கூப்பிட்டு லைவுக்கு வரலாம். முடியலடா, நீயும் அசாரோ மாத்தி மாத்தி என்ன இப்படி பண்றீங்க. கரெக்ட்டா நோட்டிபிகேஷன் வந்துதா? சரி, உள்ள வந்தேன், பார்த்தா வைஷாலி வேற கூப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வரலன்னா அப்புறம் ஏப்பா உங்க ஃபேன்ஸ்லாம் வேற அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏ, ஆல்ரெடி மக்கள்ல ஒரு ஷோ இருக்கு, ஒரு பிராங்க் ஷோன்னு என்ன அள வச்சுட்டாங்க. அந்த ஷோ வந்த உடனே அப்லோட் பண்ற, அதுக்கு முக்கியமான காரணம் இவன்தான். ஓகேங்களா, இவனை போய் அடிங்க. அடுத்தது அசாரு, அடுத்தது பூஜிதா, இது எல்லாத்துக்கும் மெயின் ஹெட் விமல்ஜி. ஒரு பயங்கரமா வடை வாங்கியிருக்காங்க வைஷாலி. அந்த வடை எவ்வளவு பெரிய வடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. அஸ்வின் அண்ணா பாருங்க, சேம் மை நேம். எவ்வளவு பேர் அஸ்வத் அஸ்வத்னு கேக்குறாங்க பாருங்க. Hi guys. Hi, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியா? ஹாய், நாளைக்கு முடிச்சிருமா பாரு. உன் ஃபேன்ஸ் எல்லாம், ஏ, இந்த வலிமை அப்டேட் பத்தி கேக்குறாங்க. அவரு தாங்க டெய்லி அப்டேட் கொடுப்பாரு, அவரு கேளுங்க அப்டேட், அவரு தான் கரெக்டா சொல்வாரு. நேத்துதான் நான் வந்து வலிமை அப்டேட் கேக்குறாங்க, பீஸ்ட் அப்டேட் கேக்குறாங்க, வலிமை படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க, நீங்க தாங்க கொடுக்கணும். ஐயோ சொல்லிட்டனோ, வலிமை யார் படம்னு தெரியாது முதல்ல, அது தெரியுமா? முடிஞ்சு முடிஞ்சு, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு.
இந்த லைவ்ல ஒரு சம்பவம் ஓகே 500K சம்பவம் இதுதான் வலிமை யார் படம் என்கி கேட்கிறார்களா வைசாலி தனிகா அப்படின்னு போட்டுருவாங்க நாளைக்கு எனக்கு முக்கிய பொறுப்புல இருக்கா சன் பிக்சர்ஸ் ஒரு மெயின் ஆளு நீதானே உனக்கு ஆசா இருக்குதோ எல்லா இன்ஃபர்மேஷனும் வருமா அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகே நெக்ஸ்ட் சம்பவம் ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு நம்ம முடிச்சுக்கலாம் ஏதோ வந்தாலும் ஒண்ணுதான் டிஸ்கஸ் பண்ற கேள்வி பண்றேன் இப்பதான் விஜய் சாரோட ஷூட்டிங் பாத்துட்டு தான் வர இப்ப செம்மே டான்ஸ் ஆடிருக்க இருப்பா ஓ அப்ப விஜய் சாரோடது தானா ஓகே இப்பதான் அதுவே நான் கத்துக்கிட்டேன் ஏ என்ன ரொம்ப நாளா எல்லா இன்டர்வியூல கேக்க பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் அஸ்வத் உங்களுக்கு எப்ப மேரேஜ் அப்டேட்னு கேக்குறாங்க மேரேஜ் அப்டேட் சொல்லுங்க ஐயோ அப்பா முடிய ஐயோ எனக்கு தள்ள தெரியும்ங்க தள்ள என்ன ஷிஃப்ட் கிட் கிட் நான் ஒரு கிட் அதுக்குள்ள எப்படி சைல்ட் மேரேஜ்லாம் பண்ண முடியும் ஓளோ பா நீனே சைல்ட்னா அப்ப நான் இப்பதாங்க குவாக்வா வயசுல வந்திருக்கேன் ஐயோ ஐயோ அப்பறம் எனக்கு இப்பதா பேச்ச கத்து குடுக்குறாங்க அது சரி நானே வந்து இப்பதான் வந்து ஸ்கூல் என்னடா மூவி ரிவ்யூவர் ஆயிட்டு தலைவி இந்த பேர் பாரதி கண்ணம் பாக்குறோம் எல்லாம் சீனியர்ல படத்தோட எங்களாந்து கேக்குறீங்க என்ன ஒரு குறை பாட்டு பாடினது இல்ல அதுல இப்பதான் முடியாது ஆனா அதுல மகராசி அப்டேட்டா மகராசியில என்னங்க அப்டேட் 2 மணி இருந்த ஸ்லாட் இப்ப 12 மணி ஸ்லாட் வந்துச்சு அதான் அப்டேட் சூப்பர் ஆனா இந்த லைவ் முடியறதுக்குள்ள வைசாலி தனிகா வந்து பாட்டு பாடுவாங்க நான் சொல்லிட்டேன் ஏன்டா நல்லதானடா போயிட்டு இருக்கு மகராசி அப்டேட்டா டேய் நெட்ஃபிக்ஸோட அப்டேட்லாம் எங்களுக்கு தெரியாதுடா தெலுங்கு தெரியுதுங்க தெலுங்கு தெலுசா నాకు తెలుసు చాలా బాగా ఓ అప్ప తెలుగులో చెప్పండి తెలుగులో ఏం చెప్పాలి వలిమే అప్డేట్ వలిమే అప్డేట్ అంత్రు అప్డేట్ చెప్పు తెలుగులో చెప్పు ఒరు అప్డేట్ కూడా నేను తెలియదు నా పోలీస్ అలా ఇల్లే రైల్వే స్టేషన్ లో యారో నమ తెలుగులో పేస సోన్నాగడ అదక తెలుగు వర్షన్ ஏன்னா முக்கியமான அப்டேட்ஸ் அதெல்லாம் இல்லாம நம்ம பாட்டு மட்டும் வச்சிருந்தோம் எப்படி நான் என்னடா அப்டேட் கொடுத்தேன் நானே ஒண்ணுமே பண்ணலையடா ஆக்சுவலி ஷோ டெலிகாஸ்ட் ஆனதே தெரியாது ஏதோ ஒரு ஃபேன் தான் போஸ்டர் போட்டான் நான் இந்த மாதிரி எபிசோட் வந்திருக்கேன் அப்பதான் எனக்கே தெரியும் ஓகே வந்துருச்சு அப்போ நான் யோசிச்சேன் எங்க அந்த பிராங்க் ஷோ வரல அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் அது ரொம்ப என்ன ரொம்ப பண்ணிட்டீங்க அந்த ஷோ ஒரு ஷோ நம்பிட்டேன் சேன ஃபீல் பண்ணேன் சே என்ன நீ நீ ஷோ இல்லாம எப்படி யூ அஸ்வத் இல்லாமல ஷோ முடிச்சு
வந்து தூங்கி எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கு. ஆமா நானும் அதுக்குதான் வெயிட் பண்றேன். கொஞ்சம் ஷூட்டிங் சீக்கிரம் முடிச்சாங்கன்னா வீடு போயிட்டு சாப்பிட்டு தூங்கலாம். அதான் பார்த்தா அஸ்வதி இல்லாம சன் டிவியா டெய்லி கூப்பிடும். அதுலதான் அண்ணனுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம். ஏ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தமிழ்ல வருமா? டே இந்த மாதிரி எல்லாம் க்வெஸ்சன் எங்களை கேட்டீங்கன்னா நியாயமாடா, கொஞ்சம் மனசாச்சு வேண்டாமா? அண்ணே ஜானி பாய் அப்டேட் கொடுங்க. என்னடா எல்லா அப்டேட் ஒன்னு கேக்குறாங்க, நீ வந்ததுல இருந்து தான் இவ்வளவு அப்டேட் வருது. அப்பனா நீ டெய்லி இந்த அப்டேட் ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா என்ன? சத்தியமா கிடையாது. பீஸ்ட் அப்டேட், வலிமை அப்டேட் எல்லாம். ஹாய் அபிராமி சார், பிரகாஷ் எல்லாரும் உன்கிட்ட தான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அப்டேட் அப்டேட் கேக்குறாங்க. ஒரு பையன் நம்மள பத்தி கேக்குறது இல்ல. ஏ தோனி பர்த்டே டுடே. ஆமா நான் ட்ரெயின்ல விட்டுட்டேன். எங்க தல தோனிக்கு பெரிய விசில் போடுங்க. எனக்கு விசில் வராது. எனக்கு வராது. ஹாடியோ டின்னர் ஆ ஒரு பாட்டு பாடுங்களா எங்களுக்கு? டேய் 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 தயிஸ் இந்த பாடலாம் சொல்லாதடா தயிஸ். நான் வேணா போன் எல்லாம் முடிச்சிட்டு இந்த லைவ் எல்லாம் முடிச்சிட்டு நான் வேணா தனியா வேணா ஸ்டோரியில போடுறேன் ரெண்டு லைன் பாடி. ஆ ஓகே டன். அப்படி வேணா இங்க ரொம்ப ஷை ஃபீலிங்கா இருக்கு. ராகவி அம்மா, ஏன்னா அவங்களும் ஷார்ட்ல இல்ல, நானும் அவங்களும் தான். அம்மா லைவ் அக்செப்ட் பண்ணுங்க. நான் மேல இருக்கேன், அவங்க கீழ் ரூம்ல இருக்காங்க. ஆனா இதுக்கே லைவ் வந்தோம்னா ரொம்ப கேவலம். எடுக்கிறாங்களான்னு தெரியல அம்மா. Super fine. How are you? Everything? Yeah, yeah, I'm getting along. எப்போ எனக்கு சொன்னாங்க? எனக்கு சொல்லவே இல்லையே. அதுக்காக எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க போய் பின்னாடியில இருந்து நிறைய வாய்ஸ் கேக்குது. நான் வந்து மட்டும் Say hi. அவர் அங்கத்தல்ல ஃபுல் டீமே இருக்காங்க. ஆமா டீம் கீழ போனும். கீழ ஓகே ஓகே கேரி ஆன் கேரி ஆன். நீ ஷாட்க்கு வாடி. Bye. I'm sorry. அம்மா சீரியஸ் ஷார்ட் இருக்கா இல்ல சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களா? நிஜம்தானா? அதுக்கான அறிகுறியே எதுவும் எனக்கு வரலையே. சரி இருங்க, நான் கீழே வந்து பாக்குறேன். சும்மா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கீழ இருந்துட்டு எங்க அம்மா லைவ் எனக்கு. ஆமா செம்மையா இருக்கு. ஆக்சுவலி கீழதான் இருந்தேன் இவ்வளவு நேரம். சரி ஓகே, ரொம்ப வாய்ஸ் நாய்ஸ் தான் இருக்குமே, நல்ல சரி மேல வந்துட்டு கொஞ்சம் டீசென்டா பேசலாம். பாத்தீங்களா கீழே ஃபுல் ஃபன் தான். லேடிஸ் கேங் அது. இந்த இந்த சைடு வந்து ஃபுல் ஜென்ஸ் கேங். எல்லாம் வேற லெவல் ஃபன். போட்டு ஜஸ்ட் மிஸ் யா கொஞ்சம் விட்டுருந்தா டென்ஸ் ஆயிடுறோம். ஏய் சொல்லி தரடா. நினைச்சா பிராங்க் பண்றதுலாம் கொஞ்சம் ஹிண்ட் ஏதாவது சொல்லுவாங்க.
சோ ஆக்டிங் தான் போல பிராங்க் எல்லாம். ஆனா உண்மையாவே நான் ஃபர்ஸ்ட் டைம் ரியாலிட்டியா பார்த்ததுனால சொல்றேன், ஒரு ஒரு பர்சன் கூட அதுக்கான இது அறிகுறியே இல்ல. அதனால அது வேற லெவல் ஃபீல். ப்ரோ வைசாலி ஜிடிஏ மறுபடியும் சொல்லணும் 100% நான் இப்ப போறேன், இதெல்லாம் பாக்குறேன். நீங்க அப்படியே உங்க ஃபேன்ஸோட கண்டினியூ பண்ணுங்க லைவ். ஏ ஆமா, நான் एक्चुअली இன்னைக்கு லைவ் வந்த என்ன தெரியுமா, என்னோட ஃபேன் பேஜ்ல யாராவது வந்து அக்செப்ட் பண்ணி உங்களோட பேசணும்னு. அதுதான் இன்னைக்கு ஒரு மெம்பர் இங்க. ஐயோ, நான் அஸ்வத்தோட ஃபேன், அஸ்வத் என்னோட ஃபேனுங்க. சந்தோஷம் பா. எனக்கு Thank you so much for joining அஸ்வத். Thank you so much. Thank you. Thank you. என்ன கூப்பிட்ட உடனே லைவ் வந்துட்டீங்க பாத்தீங்களா? சூப்பர். நான் அஸ்வத் வந்து செம்ம ஜாலி பையன். இப்ப நீங்க